மீட்டர் திட்டத்துக்கு நீங்கள் தான் கொண்டு வந்துடுறாங்க. நானும் அருமையன் எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்ட தஞ்சை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். கெட்டவீங்களா இதுக்கு கூட வெள்ளையங்கிலி மாலையான கெட்ட அயோக்கிய பள்ளியா தமிழகத்தில் 7 ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 2 ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிற்கு மேலும் 23 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தார் ஒப்பந்தத்தின் புகைப்படம் இதுதான். இந்த டெல்டா பகுதியை அழிப்பதற்கு கையெழுத்து போட்டு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது பச்சை துரோகம். மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் திமுக சார்பில் டெல்டா பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.